கேஜிஆர் ஸ்டுடியோஸ் மற்றும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் இணைந்து வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் அனிருத் இசையில் டாக்டர் அக்டோபர் 9 முதல் உலகமெங்கும். பாண்டியன் ஸ்டோர்ஸோட மூத்த மருமகளான தனம் அவங்க மாமியாரை மீட் பண்ணி பிரியாணி ஊட்டி விட்டுருக்குறாங்க. அட என்னப்பா சொல்கிற, அவங்க தான் இறந்து போயிட்டாங்களே, அந்த வருத்தத்துலேருந்து நாங்களே இன்னும் மீளலை, நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால் அது நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். சீரியல் ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு சீரியல் அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர் தான். ரீசெண்டாக அதிகமாக பேசப்பட்ட ஒரு சீரியலும் இந்த பாண்டியன் ஸ்டோர் தான். இது அதிகமாக பேசப்பட்டதுக்கான காரணம், அந்த சீரியல் இருக்கக்கூடிய லக்ஷ்மி அம்மா வந்து இறந்துட்டாங்க. தான் குடும்பத்திலேயே ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்ட மாதிரி ரசிகர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஐயோ அவங்க போயிட்டாங்களே, இனி எப்படி அவங்க இந்த சீரியலில் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய கமெண்ட்ஸும் வந்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. பட் எங்களோட உறவு அப்படிங்கறத வந்து இன்னும் முடியல, அது இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கறத காட்டிறதுக்காக தனம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஷீலா அம்மாவை வீட்ல போய் மீட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி இவங்க கையாலேயே செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களோட வீட்டுக்கு போய் அங்க போய் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. முக்கியமா விக்ராந்தோட போட்டோ, சின்ன வயசு போட்டோவை எடுத்து காட்டி, நானும் விக்ராந்தும் சின்ன வயசுல ஒரு மூவில நடிச்சப்போ எடுத்த போட்டோ தான் இது, எனக்கு இதை பார்க்கும்போது அந்த கால ஞாபகம்லாம் வருது அப்படின்னு சொன்னாங்க. சீரியல்ல நீங்க லட்சுமி அம்மாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்களோ அதை விட டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா நான் வந்து அம்மாவை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஷூட்டிங்க்கு வரும்போதே என்னை பார்த்து என்னை ரசிச்சு சாரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் ஆள் அம்மா தான் அப்படின்னு சொல்ல, நீ எப்பவுமே அழகி தாண்டி அப்படின்னு சொல்லி இவங்களும் ரிப்ளை கொடுக்குறாங்க. மட்டும்தான் எனக்கு பிரியாணி குடிப்பியா, வீட்டுக்கு வந்த உனக்கு நான் காஃபி போட்டு தரேன்னு இவங்க கையால காஃபி போட்டு கொடுத்து கலகலப்பா உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம கதை கேளு கதை கேள்ல, உங்களுக்கு 1000 கதையை நான் சொல்லியிருக்கேன், ஆனா இங்க வந்து அம்மாவுக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை அவங்க வாழ்க்கையில மேட்ச் பண்ணி அவங்களையே அசத்திட்டாங்க. அடுத்ததான் அந்த வீட்டோட அருமை பெருமைகளை லட்சுமி அம்மா சொல்ல ஆரம்பிச்சாங்க. சந்தோஷ் விக்ராந்த் ஆனதும் இந்த வீட்டுல தான், விக்ராந்துக்கு கல்யாணம் ஆனதும் இந்த வீட்டுல தான், அப்படிப்பட்ட ஸ்பெஷலான வீடு தான் இந்த வீடு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறமா இவங்களை சீரியல பார்க்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ற ரசிகர்களுக்கு ஒரு அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. விஜய் டிவியில அடுத்ததா ஒரு சீரியல் நான் இப்போ அம்மாவா தான் நடிக்க போறேன், அட்லீஸ்ட் இந்த சீரியல்லையாவது நான் வந்து வீல் சேர்ல இல்லாம நடக்கிற மாதிரியான கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. சோ இறுதியா நாங்க வந்ததுக்கான முக்கியமான ரீசனே நான் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பாண்டியன் ஸ்டோர் டீமுமே வந்து உங்களை மிஸ் பண்றோம், அதை வந்து காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நாங்க வந்து போடுறோம் அப்படின்ற விஷயத்தையும் சுஜிதா மென்ஷன் பண்ணிருந்தாங்க. சோ இந்த ஒரு விஷயத்து மூலமா லட்சுமி அம்மா திரும்பவும் பாண்டியன் ஸ்டோருக்குள்ள வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம உனக்கு குழந்தை பிறக்கும் போது கனவுலியாத அந்த பாண்டியன் ஸ்டோர்ல நான் வந்துருவேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து ஷீலாமா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்தியா கிளிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேஜிஆர் ஸ்டுடியோஸ் மற்றும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் இணைந்து வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் அனிருத் இசையில் டாக்டர் அக்டோபர் 9 முதல் உலகமெங்கும்.